நல்லா முயற்சி பண்ணா பலன் கிடைக்காம போகாதுப்பா. காய்கறி விலையெல்லாம் கண்ணா பின்னா நேரிட்டு இருக்கு. நீ பாட்டுக்கு நிறைய இருக்கான்னு தாராளமா வெட்டி தீர்த்துட்டு இருக்காரே. இந்த காய்கறி வண்டிக்காரர் இனிமேல் இந்த பக்கம் வருவாங்க நம்பிக்கை எனக்கு இல்ல. ஏங்க சொத்த பார்த்து வந்தீங்களா? ஆமா, அடுத்த காய்கறி வண்டிக்கான வர வரைக்கும் இதை வச்சுதான் சமாளிக்கணும். இந்த கற்பூரம் பூஜை கேட்டீங்கல அம்மா, மார்க்கெட்ல கற்பூரம் ஏகப்பட்ட டிமாண்ட். நீ பாட்டு காட்டு இருக்காத காட்டு கப்பு நினைச்சு. என்னங்க இது உடஞ்சி தங்க வாங்கிட்டு வந்திருக்கீங்க? நீங்க நான் எங்கப்பா வாங்கினேன்? இதோ நிக்கிறாங்க உங்க அம்மா, இவரோட புவர் ஃபாதர், என்னுடைய கல்யாணத்துக்கு வரதாச்சனையா இதை கொடுத்தா. வெயில இருந்த வேஸ்ட் ஆருமேனு நான் தான் பாட்பாட பிரிச்சு பாலித்தின் பாப்பில சுத்தி பீரோல வச்சுனேன். காலையில உட்காந்து அசம்பிள் பண்ணேன். சரிவா, நான் டிராப் பண்ணிட்டு வரேன். நீங்க இருக்கு, நானே போயிட்டு வந்தேன். இங்கிலீஷ் ராலி செய்யப்பா, எவனை வாங்கிட்டானா? நான் தான் உன டிராப் பண்ணுவேன், நான் தான் உன பிக்கப் பண்ணுவேன். சரிவா, டைம் வேஸ்ட் பண்ணாதே. டயத்துக்கு நான் காசு செலவு பண்றேன், வாங்க. பிரேக் பிடிங்க. எங்க பிடிக்கிறது? பிரேக் இருந்தா தான் பிடிக்கிறது. ஐயோ, அதே பிரேக் குடிச்சோம்னா டயர் தயம்னே. நான் பிரேக் அடி பிடிக்க பத்திரம் வச்சிட்டேன். சரி, நீங்க வீட்டுக்கு போங்க, நான் வேலைக்கு போறேன். இதே வீட்டுக்கு போறதா? பேருக்கு பேருக்கு வண்டி ஓட்டிட்டு வந்திருக்கேன். ஓசில கொஞ்சம் காத்து வாங்கிட்டு போறேன். காப்பி கொடுப்பாங்களே? சாப்பாடு கூட போடுவாங்க. இதுல பேங்கா கல்யாணம் விட்டா? ஏ, என்ன சலிச்சு
கூட வெக்கப்பட போல இருக்க. இனிமேல ஏ மகனே, உங்க ஆபீஸ்ல டேபிள் கடையில் கை விடலாமா? டேபிள் கடையில் கை வைக்க மாட்டாங்க, கால் தான் வைப்பா. அது தெரியுமாப்பா, கை விட்டு லஞ்சம் வாங்கலாமா? வாங்கலாமா, வாங்க. மகனா ஜெயில போடுவாங்க, அவ்வளவுதானே? வேலை போட போட்டு போறாங்க, வாங்க. வேலையை விட்டு நீக்கிடுவாங்க, வேலையே போயிருப்பா. ஐயோ வேணாப்பா, வாங்கதான் வாங்கற, போய் வேலை பாரு. நான் கொஞ்ச நேரம் காத்து வாங்கி போறேன். பெரிய ஃபேன் அங்க இருக்கு. என்னமா கை கழுவ போறியா? ஆமா. அட, நீ தனியா கையை கழுவி, நான் தனியா காலை கழுவி. எதுக்குப்பா தண்ணி வேஸ்ட் பண்ணும்? கையை நீட்டு, ரெண்டு பேரும் ஒன்னா கழுவிக்குவோம். அட நீட்டப்பா. என்ன அவனுக்கு காலகாலத்துல கல்யாணம் பண்ணி வைக்காம இருக்கிறது ஒரு அர்த்தம் இருக்கு. என்னது? அடியே 90ல பண்ணிருந்தா வர வச்சுனா என்ன கிடைக்கும்? 1 லட்சம் ரூபாய். 93ல 2 லட்சம். 96ல 3 லட்சம். இன்னும் 3 வருஷம் 6 வருஷம் வெயிட் பண்ணுவோம். வரட்சம் எங்க போறோம்? இன்னும் 2-3 வருஷம் கழிச்சு அவனுக்கு வரதட்சணை 5 ரூபாய் கூட வரப்போறது இல்ல. ஏ, வரதட்சணை ரேட்டு மாத்திரமா ஏறும், வயசும் ஏறும். வயசானவனுக்கு யாருங்க பொண்ணு கொடுப்பாங்க? ஐயோ, நானே வரதட்சணை பணத்தை கால்குலேட் பண்ண தவிர அவனுக்கு வயசாகுதுங்கிற பாயிண்டே மிஸ் பண்ணிட்டேன். கவலையே படாத, நாளைக்கே புரோக்கர் சொல்லி ஒரு நல்ல வசதியான பொண்ணை கேட்ச் பண்ண சொன்னேன். ஆமா, உங்க பையனுக்கு என்ன மாதிரி பொண்ணு வேணும்? எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. எப்படி இருந்தாலும் பரவாயில்லன்னா உடம்பா இருந்தா பரவாயில்லையா? கண்ணு தெரியலனாலும் பரவாயில்ல, காது கேட்கலனாலும் பரவாயில்ல. பொண்ணு என்ன படிச்சிருக்கணும்? எதுக்கு படிப்பு? நீ என்ன படிச்ச? நான் என்ன படிச்ச? நம்ம ஆபீஸ் வச்சு நடத்த போறோமா? என்ன அர்த்தம் எல்லாம் படிச்சுக்க? சரி, பொண்ணு கலரா இருக்கணுமா இல்ல கருப்பா இருந்தா ஓகேயா? யோ, கலர் என்னைக்கு இருந்தாலும் கருத்து போயிடுறேன். கருப்பு தான் பிக்சடா இருக்க, கருப்பாவே பாரு. பொண்ணு எந்த வயசுல எதிர்பார்க்கறீங்க? வயசாயா முக்கியம்? வயசுக்கு வந்திருக்கணும், அதான் முக்கியம். அட்டேங்க அப்பா, பேங்க்ல வேலை பாக்குற பையனுக்கு இப்படி ஒரு பொண்ணை பாக்குற ஒரே அப்பா நீங்க தான் நினைக்கிறேன். உங்களுக்கு எவ்வளவு பெரிய மனசு, அநேகமா வரதட்சணை கூட கேட்க மாட்டீங்க போல தோணுது. செருப்பால் அடிப்பேன், யார பார்த்து என்ன கல்வி கேக்குற? யோ, வரதட்சணை ஜாஸ்தியா வேணும், அதுக்குதான் பொண்ணு எப்படி இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இருக்க. நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் பொண்ணு பாக்குறதுக்கு நாங்க மத்தியானம் 12:30 ஒரு மணிக்குள்ளதான் வருவோம். கல்யாணத்துக்கு இதே ஜீன்ஸ் வருவேன், ராசியான பேண்ட் இருக்கிறது ஒரு ஜீன்ஸ் பேண்ட் தான். அப்புறம் பொண்ணு பார்க்க வர்றமே அந்த ஆட்டோ சார்ஜும் பொண்ணு வீட்டுலதான் வாங்கி தரணும். எப்படி? மீட்டருக்கு மேல கேப்பீங்களா? 50 ரூபாய் அந்த பொண்ணோட கல்யாணத்தை பத்தி பேசாம வீடு தேடி வந்தேன். ஆட்டோ சார்ஜ் யாரு கொடுப்பா? இப்போ அப்புறம் பொண்ணு வீடு வாங்க. ஐயா சாமி, நீங்க தரகருக்கெல்லாம் தரகர். எங்க காலு? அதெல்லாம் இருக்கு, வந்து அரை மணி நேரம் ஆச்சு, வருவாயிலேயே பேசிட்டு. ஒரு காபி குடுத்தியா? வீட்டுக்காரி வெளியே போயிருக்கா. இதே பதில சொல்லி நான் எத்தனை பேர் ஏமாத்திருப்பேன். ஆமா, இதான பணம் வளவு. சரியா, வாசனை கும்பு அடிக்குதே, ஊர்ல இருந்து கொண்டாதீங்களா? மார்க்கெட்ல கிடைக்கிறதே இல்லைங்க. நான் வச்சுக்கிறேன். இது எப்படி ஊர்ல இருந்து கொண்டு வந்தீங்களா? மார்க்கெட்ல கிடைக்கும். வர்றேன். சாரான பாட்டி போல் இருக்கே, நச்சரிக்கிற பாட்டி. நீ எதுக்கு வாங்க வாங்க? பையனுடைய அப்பா வரலையே? என்ன ஆட்டோ டிரைவர் நினைச்சியா? பையனோட அப்பா. ஆட்டோ சார்ஜ் கொடுங்க, அனுப்பிச்சிருவோம். ஆட்டோ சார்ஜா? நான் அப்பாவே சொன்னே கொடுங்க. எவ்வளவு? 100-200 கொடுங்க. சொல்ல முடிய ரெடி பண்ண சொன்னேன். பொண்ண பாத்துலன்னு சொல்ல வந்தேன். ஆமா,
இது என்ன சொந்த வீடா இல்ல வாடகை வீடா? சொந்த வீடு. கிரவுண்ட் வாங்கி கட்டினீங்களா இல்ல கட்ட விட்டே வாங்கினீங்களா? கட்டின விட்டே வாங்கினேன். எம்எம்டி அப்ரூவ்டா இல்ல புறம் போக்கா? எம்எம்டி அப்ரூவ்டு. எவ்வளவு கிரவுண்ட் இருக்கும்? மூணு கிரவுண்ட். காம்பவுண்ட் வால் சேத்தா இல்ல சேக்காமல? சேக்காம. சேத்தா என்ன வரும்? உதை வரும். ஏன் காம்பவுண்ட் வால் பக்கத்து வீட்டுக்கு ஐயா இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்க கூடாதுன்னு சொல்லிட்டு தான் உன்ன மாப்பிள்ளை கூட்டிட்டு வர சொன்னேன். அனிதா அனிதா பொறுமையாருங்க. ஒரு நிமிஷம் மத்த விஷயங்களை பேசுறதுக்கு முன்னாடி மாப்பிள்ள என்ன பத்தி தெரிஞ்சுக்கணும். கல்யாணத்துக்கு அப்புறம் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அதனால முன்னாலே என்ன பத்தின எல்லா விஷயங்களையும் சொல்லிடுறேன். எனக்கு நாலஞ்சு பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஒரே ஒரு தடவை அபார்ஷன் பண்ணிருக்கேன். ஆனா அதுக்கு தானே அவங்க 5 லட்சம் தரங்கறாங்க. ஒன்னு பண்ணுங்க, 10 அபார்ஷன் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, 50 லட்சம் வரும். அட இது நல்லா இருக்கே, என்ன யோசிக்கிற? 55-50 யோசிக்கிறியா? நீ எல்லாம் ஒரு அப்ப என்ன தெரிஞ்சு போற? அவங்க கொஞ்சமா இருக்க ஒன்னு பாக்குறாங்க. தம்பி தம்பி என்னப்பா பொண்ணு பிடிக்கல பொறுமையா வீட்டுல வந்து சொல்லாமல? எம்பாடு போச்சு போயிட்டு இருக்கேன், லஞ்ச் ரெடி ஆயிட்டு இருக்கேன், எல்லாம் சாப்பிட்டு போயிடலாம்ல. சூப்பரா இருக்கு ஸ்மெல். ஆட்டோ எதுக்கு ஆட்டோ? வீட்டுக்கு போக வேண்டாம். ஏன் நீ ஆட்டோ தான் பிறந்தீங்களா? நடந்து போக மாட்டீங்களா? ஏயா திரும்பி போறதுக்கு தானே அவன்கிட்ட வசூல் பண்ணும். ஆமா அது எனக்குல்ல, அடுத்த பொண்ணு பாக்க போற வரைக்கும் நான் செலவு பண்ண ஒண்ணுவேன். நீ சரியா வர மாட்டேன், காஸ்டா இருக்க. Excuse me, sorry for the disturbance. I want 5 rupees. Hey, எடுக்கிறது பிச்சை பேசுறது இங்கிலீஷா? நீ என்ன சுதந்திரத்துக்கு முன்னாடி வந்தவனா? யா அம்மா எங்கிட்ட போய் பிச்சை கேக்குறீ? நீ என்ன ஊருக்கு போச்சா? யா எனக்கு வாங்கி தாண்ட பழக்க கொடுத்து பழக்கமா இப்போ அப்பா சன் அடிச்சு பல்லுகள்லாம் பேசப்படுற நாய். எம்பி என்ன கூப்பிடுறேன் என்ன? வாங்க பொண்ணு பார்க்க போலாம். சும்மா இந்த வயசுல பொண்ணு பார்த்துட்டு உங்களுக்கு இல்லப்பா, எனக்கு நான் ஒரு பொண்ணை காதலிக்கிறேன். காதல் பண்ணியா? என்ன என்ன
பிச்சைக்காரைய மனசுல வந்து டென்ஷன் பண்ணிட்டு இருக்கான். பிச்சைக்காரனா? அவ யாருன்னு தெரிஞ்சு பண்ணி என்ன பண்ண போற? வீட்டோட மாப்பிள்ள சும்மாரியா? சரிங்க, 25,000 கொடுத்துருங்க. ஆனா கல்யாண செலவு நீங்க தான் எடுத்துக்கணும். அதோட தாலிக்கு தனியா பணம் கொடுத்துருணா. அப்புறம் முகூர்த்த தனிக்கு பொண்டாட்டிக்கு ஒரு நல்ல பட்டு புடவை எடுத்துருங்க. நம்மளுக்கு அப்படியே ஒரு ஜீன்ஸ் பேண்ட் எடுத்துருங்க. 8ஆம் தேதி முகூர்த்தம் நல்லா இருக்கு, அன்னைக்கே வச்சுக்கோ. அப்புறம் எடுத்துருங்க. போய் சார், போ.
முதல்ல நீ போய் சேரு. இவரும் போய் சேண்டானா இருக்கிற சிலையில வித்து காசாக்கி வர்ற அமௌண்ட் வட்டி கூடலாம். ஆனா வெடிக்குமில்ல? நிச்சயம் வெடிக்கும். ஓ நல்ல வசதியான வயசான விடுவா பாரியா. இதுக்கு வாய்ப்பு உள்ளான்னு தெரிஞ்சிது போ. சிவகாசியில் வெடிக்காத ஓம பட்டாசு கொண்டு வந்து நம்ம தலையில் கட்டிட்டான பரதேசனாய் எடுத்து வச்சோம்னா ஃபர்ஸ்ட் நைட்லயே ஒரு முயற்சி பண்ணி பார்க்கலாம். ஏமாற்றி போட்டானே வெடிக்கி வெடிக்கும் தானே நல்ல வேலை காசு கொடுக்காம தப்பிச்சிட்டோம். முதுகுல பலமா அடிபட்டதுனால முதுகெலும்பு ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. சொல்றதுக்கே வருத்தமா இருக்கு. இனிமே உங்க புருஷனால இல்லற வாழ்க்கையில ஈடுபட முடியாது. இது வருத்தமான விஷயம் இல்ல டாக்டர், ரொம்ப சந்தோஷமான விஷயம். டாக்டர், இருந்த ஒரே திறமை இல்லற வாழ்க்கையில ஈடுபடுறதுதான். இப்ப அதுவும் போயிடுச்சுன்றீங்களே, நியாயமா? ஐயா, பிச்சைக்காரையா, என்ன சொல்லி பிச்சை எடுக்கிறது வேற தெரியல. சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சுன்னு கவுண்ட் வேற பண்ண முட்டேன். இந்த டைலாக நான் எத்தனை பிச்சைக்காரங்கிட்ட சொல்லிருப்பேன். போடியா, சில்லற இல்ல போடா. ஏய், எனக்கு பிச்சை போடாம வண்டி இந்த இடத்துல நகர்ந்துருமா? என்ன சாப்பிடுறியா? சாப்பிடுறேன். சாப்பிடுறது தெரியுமா? எடுத்து பாரு. எப்படி உன்னால இருக்க முடிஞ்சதா? ஐயா, நீங்க சொன்ன மாதிரி வண்டி சாட்டாக மாட்டேங்குது. உங்களுக்கு நாக்கல சனி, எனக்கு கால சனி. இந்த காலை வச்சு கோடி கோடியா சம்பாரிச்சேன். இந்த காலை வச்சு? ஆமா, கோடி கோடியாவா? அப்ப நம்ம ரெண்டு பேரும் பார்ட்னரா சேர்ந்து இந்த நாட்டையே வளைச்சலாமே. 50-50 பார்ட்னர். பார்ட்னர் 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 பார்ட்னர். சில்லறை எல்லாம் தூக்கி போடுங்க. எதுக்கு? நீ கழட்டி விட்டீனா? நோ நோ.